குஜராத் மாநிலம் சூரத் மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஏற்கனவே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மற்றும் மாற்று வேட்பாளரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அந்த தொகுதியில் போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்கள் தங்கள் மனுக்களை திரும்ப பெற்றுக் கொண்டதை அடுத்து கடந்த April 22 பாஜக வேட்பாளர் முகேஷ்குமார் சந்திரகாந்த் தலால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் பாஜக இந்த தேர்தலில் தனது கணக்கை முதலில் தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் 7 கட்டங்களாக பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்கு எண்ணிக்கையில் முதலில் அஞ்சல் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இந்த முறை தேர்தல் பணியில் ஈடுபட்ட அலுவலர்கள், பாதுகாப்பு படையினர் ஆகியோருடன் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கும் அஞ்சல் வாக்கு செலுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து அஞ்சல் வாக்குகள் அதிகரித்துள்ளன. அஞ்சல் வாக்குகளை எண்ணி முடித்த பின் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளிலும் வாக்கு எண்ணும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அஞ்சல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக கூட்டணி அநேக இடங்களில் முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர். பல தொகுதிகளில் அஞ்சல் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு தற்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 39 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இப்பணி பலத்த பாதுகாப்புடன் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மக்களவைத் தொகுதிக்கும் உட்பட்ட தலா 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தனித்தனி அறைகளில் எண்ணப்படுகின்றன. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் வைக்கப்பட்டிருந்த அறையின் சாவி தொலைந்ததால் அதிகாரிகளின் முறையான அனுமதியுடன் பூட்டு உடைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் பலவற்றில் முன்னணி நிலவரம் வெளிவந்த வண்ணம் உள்ளன. பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் அவர் இதுவரை எண்ணப்பட்டுள்ள வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி போட்டியிட்ட தொகுதிகளில் ஒன்றான கேரள மாநிலம் வயநாட்டில் அவர் முன்னிலையில் உள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் இருக்கிறார். லக்னோ தொகுதியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் உள்ளார். கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதியில் மதச்சார்பற்ற ஜனதாதள் வேட்பாளர் பிரங்வல் ரேவண்ணா முன்னிலையில் உள்ளார். ஆந்திரப்பிரதேச சட்டப்பேரவையின் 175 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மாநிலத்தின் 33 இடங்களில் நடைபெற்று வருகின்றன. ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணிக்கும் இடையே பலத்த போட்டி நிலவும் சூழலில் அங்கு தற்போதைய ஆட்சி தொடருமா அல்லது முடிவுகள் மாறுதலாக அமையுமா என்ற எதிர்பார்ப்பில் அந்த மாநில மக்கள் உள்ளனர். ஒடிசா சட்டப்பேரவையில் 147 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 24 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பிஜு ஜனதாதள் கட்சி தலைவர் நவீன் பட்நாயக் தனது சாதனையை தக்கவைப்பாரா அல்லது பாஜக ஆட்சியை பிடிக்குமா என்பது பற்றிய பெரும் எதிர்பார்ப்பு அங்கு நிலவுகிறது.